எழுந்து நீ எம்பிரான் சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி
இந்த நாளின் செய்தியை உங்களோடு ஒப்படைக்கிறேன். நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே மனித வரலாற்றின் மிக மிக முக்கியமான அடிப்படை அது குடும்பம். குடும்பம் என்று சொல்லிவிட்டால் நாம் கடவுளுடைய உடன்படிக்கையை கொண்டாடுகின்ற உறவு, அதை சாக்கிரமந்து என்று சொல்கிறார்கள். எப்படி நாம் திருவிருந்தையும் திருமுழுக்கையும் சாக்கிரமந்தாய் கொள்கிறோமோ அப்படியே குடும்பம் என்கின்றதையும், குடும்பத்தின் மூலமாய் கடவுளுடைய நாமத்தை கொண்டாடுவதையும் சாக்கிரமந்தாய் நாம் அனுசரிக்க கடவுள் கட்டளையிடுகின்றார். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:18 சொல்கிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாய் இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். இது கடவுள் ஏற்படுத்தின திட்டம். அப்படி என்று சொன்னால் கடவுள் குடும்பங்களினுடைய சொந்தக்காரர். அப்படி சொன்ன கடவுள் ஆதியாகமம் 2:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். 22 சொல்லுகிறதை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். 23 சொல்லுகிறது பாருங்கள். ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்று சொன்னான். கடவுள் குடும்பம் என்கின்ற உறவை ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தினபடியினால் அவர் குடும்பத்தினுடைய சொந்தக்காரர். அப்படி செய்கின்ற கடவுள் அவர்களை இந்த பூமியிலே நீங்கள் பலுகி பெருகி இந்த உலகத்திலே நீங்கள் கடவுளுடைய படைப்பு அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒப்படைத்தார். ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தார்கள். அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். இந்த நாளினுடைய செய்தி என்ன தெரியுமா? கடவுள் குடும்பங்களுடைய சொந்தக்காரர். இந்த கடவுள் குடும்பங்களின் சொந்தக்காரர் என்று சொல்லும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? அவர் குடும்பங்களிலே ஐக்கியத்தையும் அவர் தன்னுடைய உடன்படிக்கையை அறிவுறுத்தி அந்த உடன்படிக்கையான திருமணம், குடும்பம் திருமணம், அதை ஐக்கியத்தினால் பலப்படுத்துகின்றார். அப்படி பலப்படுத்தி திருமணத்தை எல்லாரும் மேன்மையுள்ளதாய் கருத வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி மேன்மையுள்ளதாய் கருதுவதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருக்கவும், தொடர்ந்து அந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகள் அன்பான சூழ்நிலையிலும் அக்கறையோடு அவர்களுடைய நலத்தையும் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற பெற்றோர்களாய் உடன் பிறந்தவர்களாய் சமுதாயம் கடவுளுடைய திருநாமத்தையின் மேல் கட்டப்பட்டு கடவுளுக்கு மகிமைப்படுத்துவதற்காக அவர் திருமணத்தை ஏற்படுத்தி அதை கொண்டாட்டமான உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளின் செய்தியை கேட்கின்ற நாம் நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு சொந்தம் என்றும், நம்முடைய குடும்பங்களை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறதற்கு அவர் உடன்படிக்கை செய்து தன்னுடைய முதல் ஸ்தாபனமாக அதை நிறுவினார் என்றும், கடவுள் குடும்பங்களிலே அனைவரும் ஐக்கியமாய் இருக்கவும், அப்படி ஐக்கியமாய் இருக்கிறதின் மூலமாய் திருமணத்தை மகிமையுள்ளதாக நாம் மதிக்க நம்மை வழி நடத்துகிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குடும்பம் என்று சொல்லிவிட்டால் அன்பு, ஒருவரை ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்கின்ற கேர் என்று சொல்லுகிறோமோ அது சமுதாயம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற நிலைமையில அடித்தளமிட்டதாய் இருக்க வேண்டும் என்றும் கடவுள்
குடும்பத்தை நிறுவியிருக்கிறார். சங்கீதங்களினுடைய புஸ்தகத்துல 127வது சங்கீதமும் 128வது சங்கீதமும் நீதிமொழிகளின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 127வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நாம் வீட்டை கட்டுவது, குடும்பத்தை கட்டுவது கூடாத காரியம் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் கடவுளை துதித்து பாடுகின்ற பாடலிலே எழுதி வைத்திருக்கின்றார். கடவுளுடைய முழுமையான ஆசீர்வாதம் என்னவென்றால், கடவுளுடைய உதவி இல்லாதபடிக்கு நான் இந்த உலகத்தில் படுகிற பிரயாசம், மனிதனாய் மனுஷியாய் ஓடி 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 செய்கின்ற முயற்சி அனைத்தும் வீண் என்று சொல்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வீணாயிருக்கிறது. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இரண்டாம் வசனம், நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆக்கமும் அழித்தலும் அவர் கையிலே, தொடக்கமும் முடிவும் அவர் கையிலே. அவர் அன்றி அணுவும் அசையாது. அவருடைய உதவி இல்லாதபடிக்கு நாம் எடுக்கின்ற எந்த முயற்சியானாலும், நாம் ஓடுகின்ற எந்த ஓட்டமானாலும், நாம் கட்டுகின்ற எந்த கட்டுமானமானாலும், அது குடும்பமானாலும் அது வியாபாரமானாலும் அது தொழிலானாலும் அது வேறு எதுவாக இருந்தாலும், கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார், இது கடவுளுடைய கையிலே இருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி அவரை கொண்டாடி மகிழாவிட்டால் அனைத்தும் வீண் என்று சங்கீதக்காரனாகிய பேரரசன் சொல்கிறான். நீ அதிகாலையிலே ஒருவேளை எழுந்திருப்பாய், நேரப்பட வேலையிலே தரித்திருப்பாய், வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவாய், ஆனால் அவர்தான் உனக்கு நித்திரை கொடுக்கிறவர். கணவன் மனைவி பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் தாத்தா பாட்டியர் அனைத்தும் கடவுள் கொடுத்த வெகுமதி. இதற்கு சொந்தக்காரர் அவர். அவர் என்னுடைய வாழ்விலே இதை கொடுத்தார் என்று சொல்லி அவரை கொண்டாடி அவருடைய உடன்படிக்கையை நாம் அனுசரிக்கின்றவர்களாக நம்மை கடவுளுடைய சாக்கிரமந்தை அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தின் ஊடே வருகின்ற மகிழ்ச்சியின் காரணமாய் கடவுளை மகிமைப்படுத்துவது நம்முடைய குடும்பத்தின் கடமையாயிருக்கிறது. அதற்காகவே கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும், நன்றி பெருக்கோடு கடவுளுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைக்கின்றார். கடவுளுடைய உதவி இல்லாதபடி நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீண். சங்கீதம் 127:1 சொல்லுகிறதை பாருங்கள். கடவுள் சொந்தக்காரர், கடவுள் உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர், கடவுள் என்னையும் உங்களையும் கொண்டாடி மகிழ்வதற்காக அழைத்திருக்கிறார். உண்மையிலே நாம் வீட்டை கட்டுவதற்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குடும்பம் என்றால் அது உழைக்க வேண்டும். அது வியாபாரத்தில் ஆனாலும் சரியே, அது நல்ல நிலைமைகளுக்கு செல்லுகின்ற வழியானாலும் சரியே, அல்லது வீடுகளை கட்டுவதானாலும் சரியே, ஸ்தாபனங்களை நிறுவுவதாக இருந்தாலும் சரியே, குடும்பம் என்கின்ற ஏற்பாடு நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அந்த வசனத்தினுடைய பின்பாகத்தை பாருங்கள். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நாம் விழித்திருந்து என்ன நடக்கிறது என்பதை அறிய வேண்டும். இந்த சங்கீதத்தில் எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது, எபிரேய பாஷையிலிருந்து இந்த சங்கீதத்தை மொழிபெயர்க்கும் போது, குடும்பத்தின் தலைவர் கணவன் அவன் ஒரு காவலாளியாயிருக்க வேண்டும். எதை குறித்து?
தன்னுடைய மனைவியை குறித்தும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலே கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே கடவுள் காட்டுகின்ற வழியிலே செல்கிறார்களா? காவலாளர், ஏ வாட்ச்மேன், தி ஹஸ்பண்ட் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தின் மூலமாய் கடவுளை நம்பி கடவுளுடைய வேலைகளை ஆதாயமாக கடவுளுடைய வேலைகளை லாபமாக கொண்டு போக வேண்டும். கடவுளுடைய காரியங்கள் குடும்பமும் ஒன்று, அதுதான் முதல் ஸ்தாபனம். அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு, அதை காவல்காரனாய் இருந்து நடத்த வேண்டியது கணவனின் பொறுப்பு என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் சொல்லி வைக்கின்றார். கணவன்மார்களே, உங்கள் மனைவியில அன்பு கூறுங்கள். இரண்டாவது சொல்கிறார் பாருங்கள், மனைவிமார்களே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தொடர்ந்து அவர் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்கள் உங்களுக்கு காட்டுகின்ற வழியில நீங்கள் நடந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாய் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி குடும்பத்திற்கு கடவுள் வழிகாட்டுகின்றார். எப்படி காவல்காரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொறுப்பிலே இருந்து இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் அதிகாலையிலே எழுந்து, அதிகாலையிலே எழுந்து என்று சொன்னால் விவசாயிகள் அவர்கள் ஜாக்கிரதையாய் உள வேண்டும். அப்படி உழுது அங்கே விதை விதைத்து உரமிட்டு அவர்கள் விசுவாசத்தின் மூலமாய் கடவுள் இதை விளை செய்வார் என்று சொல்லி அவர் சொந்தக்காரர்களானபடியினால் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டால் உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உங்களுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். அவர்தான் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார். கடவுளை நம்பு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதிகாலையிலே எழுந்து விவசாயம் பார்க்கின்ற வேலை முதல் மற்ற எந்த வேலையை செய்தாலும் அதை செய்து கடவுளிடத்திலே சொல்லிவிட்டு என்னுடைய முழு முயற்சியோடு நீர் படைத்த படைப்பிற்கும் நீர் கொடுத்த உறவுக்கும் என்னிடத்திலே நீர் கொடுத்த உறவை பொறுப்பை நீர் கொடுத்த பலத்தினால் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லு. அப்பொழுது உன்னுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். மூன்றாவது வசனத்தை பாருங்கள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are blessings of a married life. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் இவைகள் வந்துவிடாது. உன்னுடைய பிள்ளைகள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நீ எண்ணி கடவுள் உனக்கு சொல்லி இருக்கின்ற கடமையை நிறைவேற்றி அவர்களுக்கு வெறும் பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கல்வி நிறுவனத்திலே சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல, அன்பும் அரவணைப்பும் கடவுளுடைய மக்களோடு உறவு கொள்வதிலே கடவுளுடைய மக்களோடு ஐக்கியப்படுகின்ற நிலைமைக்கு உன்னுடைய பிள்ளைகளை நீ வளர்த்து கொண்டு வர வேண்டும். ஒரு பேராசிரியர் இப்படி சொல்கிறார், சிறு வயதாய் இருக்கும் போது உன் குழந்தைகளை கடவுளுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அந்த குழந்தையை நீ வழி நடத்தி விடு. அப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து வாலிபத்திற்குள் வரும்போது கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலும் அந்த குழந்தையினுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பார்க்கிறார், தன்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார், தன்னுடைய எதிர்காலத்தை தன் கையிலே வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒப்படைப்பில் அந்த குழந்தைகள் உனக்கு தலைவலி உண்டாக்காத குழந்தைகளாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதற்கு நீ கடவுளுடைய ஆலோசனையின்படி உன்னுடைய குடும்பத்தை கொண்டு போக வேண்டும்.
அப்படி கொண்டு போக மறுத்துவிட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களை சேர்த்து வைப்பதில் ஓடினாய் என்று சொன்னால், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நிந்தையையும் அவமானத்தையும் வெட்கத்தையும் கேட்டையும் நீ அடைந்து வாழ வேண்டும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நீ விசுவாசித்து அந்த குழந்தைகளை இந்த உலகத்திலே கொண்டு வரும்போது, கணவனாக மனைவியாக அவர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்று சொல்லி அவர்களை நீ கொண்டு வந்து வளர்க்க வேண்டும். கடவுளுடைய மக்களோடு அவர்கள் அங்கமாயிருக்கிறார்கள் என்கின்றதை நீ அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வாலிப வயதிற்கு வந்துவிட்ட போது வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த பாரத்தை சுமக்க வேண்டியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அதைத்தான் நாம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறோம். சிறு வயதிலே அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்தார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை சிறு வயதிலேயே சொல்லிவிட்டார். அவர்கள் தன்னுடைய தகப்பனோடு 4 சொல்லுகிறது பாருங்கள், வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமுடியாமல் ஒருமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். ஒரு குடும்பம் என்று சொல்லிவிட்டால் கணவன் மனைவி பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தில் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான நோக்கத்தில் கணவனுடைய அன்பு, மனைவியினுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஒப்படைப்பது, இவைகள் அனைத்தும் என்ன செய்யும் தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய தலைவன் ஒருமுக வாசலில் அவனுக்கு விரோதமாய் பேசுகின்ற கூட்டத்திலே நிற்கும் போது இந்த பிள்ளைகள் எழும்பி நிற்பார்கள். அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே திருமறை சொல்லுகிறதை பாருங்கள், இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். படைத்தவர் மண்ணிலிருந்து ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் இல்லறமாக்கி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அவருடைய படைப்பு அனைத்தையும் ஆண்டு அனுபவியுங்கள், அதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் வெற்றியுள்ள குடும்பத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தையில உங்களுக்காக நான் வரையறைகளை, வழிமுறைகளை, வழிகாட்டுதலை நான் வைத்திருக்கிறேன். அதை பின்பற்றினால் நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் அன்பு, நம்பிக்கை, இறைவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணம் அனைத்தையும் பெற்று மகிழ்வீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் இந்த குடும்பம் என்கின்றதை சாக்கிரமந்தாய் அனுசரிக்க அழைக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் கடவுளிடத்திலே போய் கேட்போம், இறைவா எங்கள் சொந்த அறிவினாலும் எங்கள் சொந்த பலத்தாலும் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப தவறி போனோம். எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் பணத்தையும் இந்த உலகத்தின் புகழையும் இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் வைத்து கட்டிவிடலாம் என்று சொல்லி எடுத்த முயற்சிகள் எங்களுக்கு நிம்மதியை குலைத்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சின்னாபின்னமான ஒரு நிலைமைக்கு எங்களை வழிநடத்தி விட்டது. ஆனால் உம்முடைய ஒத்தாசையோடு எங்கள் குடும்பம் செழிக்க முடியும். உம்முடைய உதவியோடு, உம்முடைய அன்போடு, உம்முடைய அரவணைப்போடு, உம்முடைய வழிநடத்தலோடு நாங்கள் நலம் பெற்று உம்முடைய தலைமையின் கீழ் ஒரு குடும்பத்தை அமைக்க முடியும், வெற்றி சிறக்க முடியும், அதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலும் கடவுளுடைய சமூகத்திற்கு போவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்தை கட்டி பலவீனங்களிலே பலம் கொடுத்து உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். பிரார்த்தனை செய்வோமா? இருக்கிற இடங்களில கண்களை மூடி கடவுளுடைய சமூகத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவனே, குடும்பம் என்கின்ற ஸ்தாபனத்தை நிறுவின பரம்பொருளே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். குடும்பத்தை படைத்து அந்த குடும்பம் என்கின்ற உறவிலே நீர் உம்முடைய உடன்படிக்கையை செய்து அதை நாங்கள் சாக்கிரமந்தாய் அனுசரிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்களில் இருந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கணவன் ஒரு காவல்காரனாக, மனைவி
தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் கீழ்ப்படிவதிலும், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு, பெரியவர்களையும் உம்முடைய விசுவாசிகளையும் மதிக்கத்தக்கதாக சிறுவயதிலேயே கற்றுக்கொள்ள அவர்களை வழிநடத்த கிருபை செய்யும். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்ததினால் எங்களுடைய வியாபாரம் தோற்று போனது, எங்களுடைய தொழில் தொலைந்து போனது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியை இழந்தோம். எங்களை மன்னித்து எங்களை மறுபடியும் புதுப்பிக்கின்ற ஆற்றல் உம்மிடத்தில் இருக்கிறது, ஆகவே உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டு என்னோடு தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக, இவர்களுடைய வாழ்வுக்கு நீர் போதுமானவராய், இவர்களுடைய வாழ்விலே இவர்கள் இருட்டை கண்ட வருடங்கள் முடிந்து இவர்களுடைய வாழ்வு ஒளிமயமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வயதான மக்களுக்கு உடைய சுகத்தையும் பலத்தையும் தாரும். மழை காலங்களிலே வருகின்றதான பலவிதமான நோய் நொடிகள், பலவீனங்கள், அழிவுகளிலிருந்து உடைய மக்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய ஞானத்தை தாரும். வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் வேலை வாய்ப்புகளையும் குடும்ப வாழ்க்கைகளையும் நீர் அமைத்துக் கொடுக்க உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். மணிப்பூரிலே பற்றி எரிகின்ற நெருப்பின் மத்தியில ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு பிசாசு அவர்களுக்குள் புகுந்து அப்படி பிரிவினைகளை கொண்டு வந்து நிலையில்லாத இந்த உலகத்துல எங்களுடைய அரசாங்கங்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை காற்றை சுவாசிக்கத்தக்கதாக, இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாய் இருக்கும் போது அவர்களை விடுவிக்க மனமிறங்கி வந்த கடவுள், அவர்களுடைய கண்ணீரை பார்த்த கடவுள், அவர்களுடைய கூக்குரலை கேட்ட கடவுள், இந்த மணிப்பூர் மாநிலத்திலே நடக்கின்ற இந்த விதமான காரியங்களில் இருந்து இவர்களை நீர் விடுதலையாக்கும்படியாய் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் நீர் உம்முடைய பயத்திற்குள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அரசாட்சி செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி எதுவும் நடக்காது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம், உம்மிடத்திலே கெஞ்சி நிற்கிறோம். இவர்களுக்குள் நீர் கடந்து வாழ், இவர்களுக்கு உதவி செய்கின்ற உதவிக்காரங்களை கர்த்தர் பலப்படுத்தி அந்த இடங்களிலே சமாதானத்தை கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று சொல்லப்படுவதனால் உம்முடைய சமாதானத்தை அவர்கள் மேல் உச்சரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேக கடவுளுடைய சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல், பராமரிப்பு உங்கள் அனைவரோடும் இன்று மென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக, ஆமென். கடவுளுக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே அலைவரிசையில உங்களோடு கூட கடவுளுடைய செய்தியை கொண்டு வருவேன் என்று சொல்லி நம்பி உங்களுடைய வாழ்வு, உங்கள் குடும்பம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பம் பெற்றதாய் அமைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஊழியங்களிலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். இந்த ஊழியங்களின் மூலமாய் சந்திக்கப்படுகிற குடும்பங்களுக்காக, ஆத்மாக்களுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எம்பிரான் சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் போக்கையும் வரத்தியும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆமே. Thank you.